ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜெய் ஜவன் ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் திண்டுக்கல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்திய ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் ஏஆர்ஓ திருச்சிராப்பள்ளிக்கான ரேலி அறிவிச்சிட்டாங்க. அதற்கான முன்னேற்பாடு கூட்டமும் நடந்துவிட்டது. 2 ஜூலை 2021 நடந்தது. இதில் யார் யார் பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலெக்டர், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அரவிந்த் தலைமையில், ரெக்ரூட்டிங் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் ஆர்எஸ் ராத்தூர், கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் திருச்சி ஏஆர்ஓ இவரோட தலைமையிலும், மற்ற துறையில் இருக்க அனைத்து அலுவலரையும் வச்சு முந்தானது நடந்தது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா ஸ்டேடியம் நாகர்கோவில் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எப்போ நடக்க போகுது ரேலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 முதல் 30 செப்டம்பர் வரை அண்ணா ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, அண்ணா ஸ்டேடியம் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேடியம். அங்கே வந்து ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு மெடிக்கல் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் ரேலி மாதிரி கோவிட்னால் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகலை, அதனால் 2-3 இடத்துல நடத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆக மொத்தம் நடக்கிறது நாகர்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். 2 இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்காங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா, இதில் யார் யார் எந்தெந்த இளைஞர்கள் கலந்துக்கலாம், எந்தெந்த மாவட்டம் பங்கு பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 14 மாவட்டங்களில் இருக்க இளைஞர்கள் பங்கு பெறலாம். அவர்கள் யார் யாருனா, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், கரூர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால். இதில் 14 மாவட்டங்களில் இருக்க இளைஞர்கள் அனைவரும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் என்ன ஏஜ் அப்படிங்கிறத ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஆல்ரெடி எல்லா மாணவர்களும் வந்து இந்த 2000 பிறந்தவங்க எல்லாமே ஜிடி அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் ஓடிட்டுருக்கு. கண்டிப்பாக 1 அக்டோபர் 2000 1 ஏப்ரல் 2004 இருக்கவங்க ஜிடி அட்டன் பண்ணலாம். ஏப்ரலுக்கு அக்டோபருக்கு முன்னாடி பிறந்திருக்கவங்களுக்கான வாய்ப்பு 98 விழுக்காடு வந்து கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்மு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சேம் இதே மாதிரி தான் விசாகப்பட்டினத்தில் நடந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம டேட்டில் வந்து இப்போ நம்ம டேட் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு. கடந்த ஒரு 2020 நவம்பர்லேயே நடந்திருக்கும் இந்த ரேலி, பட் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. அதனால் வந்து அதாவது டேட் ஆஃப் பர்த்தில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்கல. வழக்கம் போல் எப்படி செலெக்ஷன் நடக்குமோ அது மாதிரி தான் நடத்த போகிறாங்க. அதாவது ஜிடிக்கு வந்து 1 அக்டோபர் 2000 1 ஏப்ரல் 2004 இருக்கவங்க ஜிடி அட்டன் பண்ணலாம். ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் அவங்க கிளர்க் அவங்க யார் எப்படி அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர் 1990 1 ஏப்ரல் 2004 இருக்கவங்க மட்டுமே அட்டன் பண்ண முடியும். இது வந்து 98% கரெக்டு. 2% சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது. 2% சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த நோட்டீஸில் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. இதுக்கு தேவையான ஹைட் பார்த்திங்கன்னா, 160 சென்டிமீட்டர் வந்து ஜிடி அண்ட் ஜிடிக்கு மட்டும்தான். டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா, 165 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும். கிளர்க் எஸ்கேடி இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா, 162 சென்டிமீட்டர் இருந்தாவே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் வருகிற ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்போயுமே வந்து 30 நாள் தான் கொடுப்பாங்க. இந்த முறை பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு 45 டேஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கம் போல் தான், அதாவது நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன், கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமா அப்படிங்கிறது. கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தீங்கன்னா ஒரு வெரி வெரி குட், போடலைனாலும் போட்டுக்கலாம். பட் ஆனால் கண்டிஷன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போட்டிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. வழக்கம் போல் நம்ம கோவிட் சர்டிஃபிகேட்டும் நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட்டும் எடுத்து போனாவே போதுமானது. இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கனா, ஃபஸ்ட்டு வந்து 48 ஹவர்ஸ் தான் கொடுத்தாங்க கோவிட் சர்டிஃபிகேட்டுக்கு. இந்த முறையிலேருந்து 96 ஹவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. 96 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும், இதுவே போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் டேட் வந்து 18 ஜூலைலேருந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்கான டேட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு சரியில்லாதவங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க. சரி பண்ண முடியலனாலும் அப்ளை பண்ணுங்கள், மாற்றிக்கலாம் பின்னாடி, அதை பற்றி டோன்ட் வரி. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃபோட்டோகிராஃப் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10+2 மார்க்ஷீட் ஜெராக்ஸ் இருந்தாவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் அட்ரஸ், உங்களோட பெர்மனெண்ட் ஒரு மொபைல் நம்பர். இந்த 4 ஐட்டம் இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக எளிதாக அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தா, நம்ம சென்டரில் ஜெய் ஜவான் ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையத்தில் இதற்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம், பண்ணலாம் பண்ணலைனாலும் வீட்டிலிருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செலெக்ஷன் 2022. அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விருப்பம் இருந்தால் வந்து இங்கே ஜெய் ஜவான் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, கோயம்புத்தூர் ஏரோவுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி August 29 தான் பிளான்டு. ஆனால் இப்போ அதாவது ஒரு 90% வந்து 25 ஜூலைக்கே வச்சிடலாம்
அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு எப்போ தெரியும்னா ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும், ஜூலை 10க்குள்ளே கிளியர் ஆயிரும். யாரும் டவுட் பட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரொம்ப கிளியராக படிச்சுக்கிட்டே இருங்க. எப்போ சொன்னாலும் ஓகே. ஒருவேளை உங்களுக்கு 25 ஜூலைக்கே நடந்துச்சுன்னா 10 ஜூலையிலேருந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. டோன்ட் வரி. எம்ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் 25th ஜூலை தான். இவங்களுக்கு அட்மிட் கார்டு எப்போ கிடைக்கும்னா 23 ஜூலைக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க, 25 ஜூலைக்கு எக்ஸாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களோட தாட் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபிசிக்கலில் வந்து ஃபஸ்ட் பேட்ச் அடித்தா தான் நீங்கள் ஜிடியிலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ட்ரேட்ஸ்மேன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்ச் அடிங்க. செகண்ட் பேட்ச் அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆனங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ ரன்னிங்கில் டெவலப் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.